maningnya. Sujata! இங்க வந்ததுல இருந்து அதையே பேசிட்டு இருக்க? பேசாம நல்ல விதமா பேசி பணத்தை கொடுத்துட்டு பாவம் அது இதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப இவ்ளோ கேவலமா. டேய் கார்த்திக், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கார்த்திக், சுஜாதா கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த விஷயத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? என்ன தப்பி கேக்குறீங்க? லஞ்சம் வாங்காதவங்கள வாங்க மாட்டேன்னு சொன்னவங்கள இவர் திட்ட போட்டு மாட்டி விட்டுருக்காரு. அத்தை அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும்? ஏன் அவங்க மனசு தான் உனக்கு முக்கியமா போச்சா? ஏன் மான மரியாதை பத்தில உனக்கு கவலை இல்லையா? அத்தனை பேருக்கு முன்னாடியும் என் பில்டிங் காம்பவுண்ட இடிக்க வந்து என்ன கத்த வச்சு ரசிச்சாங்களே, அவங்கள நான் சும்மா விட்டுருவேனா? போலீஸ விட்டு என்ன தள்ள வச்சாங்கல்ல, அதான் திட்டம் போட்டு காரியத்தை சாதிச்சேன். அவங்க லஞ்சம் கேட்கல, நானா தான் இதை பண்ண. இந்த கார்த்திகை தொட்டா யாருக்கு என்ன கிடைக்கும்னு இது மூலமா அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கேன். இது பாடம் இல்லைங்க, துரோகம். அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. ஆமா, தெரிஞ்சதான் செஞ்சேன். இப்ப இதுக்கு என்னங்கிற உதவி கேட்டு வந்தப்போ எல்லாம் செஞ்சனே, அப்ப இந்த கார்த்திக் நல்லவன், இப்ப துரோகம் செஞ்சுட்டேன். ஏய், அப்படியே இருக்கட்டும், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. உங்க பிரச்சனைக்கு என்னையே இழுத்து விட்டீங்க. விடு, அதான் கார்த்திக் சொல்றல்ல. என்ன சொல்றாரு? நேர்மையா வேலை பார்த்தவங்கள அதுவும் சொந்தம்னு தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவங்க என்ன சொந்தம் நினைச்சு ஒரு சைன் போட்டுக்கலாம்ல. யார ஃபோர்ஜரி ஃப்ராட்னு சொல்றது என்ன ஏவா? இப்ப ஊர் உலகத்துக்கே தெரியும் யார் ஃபோர்ஜரி ஃப்ராட்னு. என்ன சட்டத்துக்கு புறம்பா எதுவுமே செய்ய மாட்டோம் சொல்லுங்க. கார்த்திக், நான் சைன் பண்ணலங்கிற கோவத்துல தானே நீங்க இப்படி மாட்டி விட்டுருக்கீங்க? இல்ல, நீயும் புருஷனும் லஞ்சம் கேட்டீங்க, நான் இல்லைன்னு சொன்னேன், அதனால என் பில்டிங் காம்பவுண்ட இடிக்க வந்தீங்க. நான் லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட போயிட்டேன். போய் சொல்லாதீங்க கார்த்திக், நீங்க வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்கீங்க. பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட இப்படி பண்ணிருக்கீங்க. நான் ஏன் உங்களை பழி வாங்கணும்? நீங்க லஞ்சம் கேட்டீங்க, நான் கொடுத்தேன். கார்த்திக், என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்பதானே என்கிட்ட ஆமா நான் வேணும்னு தான். சுஜாதா, என்ன பேசுற? நான் எங்க மாத்தி பேசினேன்? நான் நடந்ததுதான் சொன்னேன். என்ன, அத்தை மகளை நேர்ல பார்த்ததும் நீ மாத்தி பேசுறியா? இது நீங்க திட்டப்படுத்தா பண்ணிருக்கீங்க. இல்ல, நீங்க லஞ்சம் கேட்டீங்க, நான் டிபார்ட்மெண்ட்ல போய் பார்த்தேன், அவங்க கையும் களவுமா உங்களை பிடிச்சாங்க, அவ்வளவுதான். கத்துறதுக்கு இது உன் ஆபீஸ் இல்ல, என் வீடு. அன்னைக்கு உன் ஆபீஸ் வச்சு என்ன என்ன சொன்ன? கெட் அவுட் இல்ல. இப்ப நான் சொல்றேன், இது என் வீடு, கெட் அவுட். கார்த்திக் ப்ளீஸ், கார்த்திக் நீங்க பண்ண இந்த காரியத்தால நாங்க பெரிய பிரச்சனை இல்ல இருக்கோம். ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க, நீங்க வேணும் தானே பண்ணீங்க? நீ கெஞ்சி கேட்டாலும் உதட்டி கேட்டாலும் உன்னே ஒண்ணுதான். நீங்க லஞ்சம் கேட்டீங்க கேட்டீங்க கேட்டீங்க, நீ போலாம். என்ன சத்யா? இல்ல அசோக், அவன் தெளிவா காய் நகத்துறான். நான் போறதுக்கு முன்னாடி பழி வாங்குறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கேன்னு சுஜாதா கிட்ட தெளிவா சொல்லிருக்கான். நான் போன உடனே மாத்தி பேசுறேன். வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். ஏதாவது பேசி சண்டை போட்டா பிரச்சனை நமக்கு தான். வாங்க அசோக், போலாம். எவ்வளவு கேவலமானவனா இருக்கா இவன். வார்த்தையை விட்டு இருந்த ரெக்கார்ட் பண்ணி உஷா மேடம் போட்டு காட்டிருக்கலாம் இதை. ஆனா இவன் எவ்வளவு வன்மருந்து இப்படி எல்லாம் பண்ணிருப்பான். போலாம் அசோக், வாங்க.
என்ன நடக்குது? என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆமா பழி வாங்கத்தான் பண்ணேன்னு சொன்ன, சத்யா வந்ததும் இல்லன்னு சொல்ற, என்னப்பா அது? அம்மா, சத்யா கில்லாடிமா, மைக்ரோஃபோன் அது இதுன்னு கையில வச்சிருப்பா. ஆமா, நான் பழி வாங்கதான் செஞ்சேன்னு சொன்னா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருப்பா. எனக்கு தெரியாத அவளை பத்தி. அவங்க வந்த நோக்கமே அதாம்மா, புருஷனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, மீட்கணும்னு ஸ்டேஷன் அட்வொகேட்னு போறதை விட்டுட்டு இங்க எதுக்குமா வரணும்? கேள்வி வேற கேட்கணும். நான் கோவத்துல ஆமான்னு சொல்லணும், அதை ரெக்கார்ட் பண்ணி பிரகாஷ வெளியே கொண்டு வரணும். அவ திட்டமே இதுதானே? அவங்க வந்ததே அதுக்காக தானே? அதனாலதான் நான் மாத்தி பேசினேன். கார்த்திக், கிட்டத்தட்ட ஒரு கிரிமினல் மாதிரி. சுஜாதா, கார்த்திக் சுமார், சுஜாதா இது விஷயமா? இனிமே நீ இவங்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், நீ மேல போ, ஏதோ பண்ணுங்க. அக்கா, கார்த்திக் பிரில்லியண்டா வேலை செஞ்சிருக்காங்கா? புரியுதுடி, ஆனா சத்யா விஷயத்துல இவ்வளவு தூரம் போகணுமானதான் யோசனையா இருக்கு. அக்கா சும்மா இருக்கா, பில்டிங் விஷயத்த சொல்லும் போது எனக்கே ரத்தம் கொதிச்சுது. அவங்களுக்கு நல்லா வேணும்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் அசோக். கவலைப்படாதீங்க, பிரகாஷ்க்கு எதுவும் ஆகாது. சரி, நான் வரேன். சத்யா, பிரகாஷ பார்த்து பேசினியாமா? பார்த்தேன், பேசினேன் மாமா. உஷா ராணி மேடம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. இதுல அவங்க மேல யாருக்கும் எந்த வருத்தமும் வேண்டான்னு சொன்னாங்க. பாவம், அவங்க என்னமா செய்வாங்க? இல்ல மாமா, இங்க அவங்க பேசுறது கூட வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. கார்த்திக் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அவரு முன்னாடி இங்க ஏதாவது பேசினா சங்கடம் ஆயிடும், அதான் பேச முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. எல்லார்கிட்டயும் சாரி கேட்டேன்னு சொல்ல சொன்னாங்க. சத்யா, கார்த்திக் வீட்டுக்கு போனியா? ஆமா மாமா, கார்த்திக் தெளிவா இருக்கான், எல்லாத்தையும் திட்டம் போட்டுதான் மாமா செஞ்சிருக்கான். நான் எவ்வளவோ பேசி உண்மையை வரவழைக்கலாம்னு நினைச்சேன். அசோக்கும் வாய்ஸ் ரெக்கார்டரோட ரெடியா இருந்தாரு, ஆனா கார்த்திக் நானும் பிரகாஷும் லஞ்சம் கேட்டோன்னு பிடிவாதமா சொல்றாரு. என்னமா அது? அந்த கார்த்திக் தம்பிக்கு என்னாச்சு? நீ கையெழுத்து போடலங்கிற ஒரே காரணத்துக்காகவா இவ்வளவு தூரம் போவாரு? மாமா, கார்த்திக்கு மட்டும் குறை சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல, இதுல காயத்ரி அக்காவோட பங்குதான் அதிகமா இருக்கு. கேட்டீங்களாப்பா, வீட்டை விட்டு வெளியே துரத்தியோ அவ வெறி இன்னும் அடங்கலப்பா. இந்த குடும்பத்தை அவ அழிக்காம ஓய மாட்டா. அக்காக்குள்ள இவ்ளோ வன்மம் இருக்குன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அவளுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல திலகா, அவ பிறப்பே அப்படிதான். அவ கொஞ்சம் கூட மாறவே இல்லைன்னு. அவளுக்கு மூளை, மனசு, நினைப்புன்னு எல்லாத்துலயும் காசு, பணம், வீடு, சொத்துன்னு தான் இருக்கு. சார், என் பேர் நித்யானந்தன், அட்வொகேட். பிரகாஷ் இல்லீங்களா சார்? பிரகாஷ் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, நான் அவரோட வைஃப் தான். சத்யா சார், வாங்க சார், வாங்க. மாமா, அட்வொகேட் வந்திருக்காரு. வணக்கம் சார. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. சத்யா அவருக்கு காஃபி கொண்டு வந்தா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். உங்களை பார்க்கணும், பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் சந்தர்ப்பம் அமைஞ்சது. உங்களை மாதிரி ஒரு காந்தியவாதி வாழ்ற காலத்துல நாங்களும் வாழ்றோங்கிறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சார். நாளைக்கு கோர்ட்ல இந்த வீட்டோட கேஸ் ஹியரிங்க்கு வருது. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், சொல்லுங்க சார். என்ன, கேஸ்ல ஜெயிச்சிருவோமோ இல்லையோன்னு பயமா இருக்கா? கவலையே வேண்டாம், அதான் பிரகாஷ்ட சொல்லி அமிச்சனே, உங்க வீடு உங்க கைக்கு வந்துடும். நாளைக்கு இந்த கேஸ் முடிஞ்சிடும். ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். கேஸ் நிச்சயம் நம்ம பக்கம்தான். நீங்க கட்ட வேண்டிய அந்த 1.5 கோடியை கட்டிட்டா வீடு முழுசா நம்ம கைவசம் வந்துடும். பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? சார், பிரகாஷ் அந்த விஷயமா தான் வெளியே போயிருக்காரு. புரியுதுமா, 1.5 கோடிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத பெரிய தொகை தான். எப்படி புரட்ட போறீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. எதுக்கும் ஞாபகப்படுத்தலான்னு தான் வந்தேன் சார். கேஸ் நம்ம பக்கம்தான், அது உறுதியாயிடும். ஆனா பணம் கட்டலைன்னா
பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் எந்த பலனும் இல்லாம போயிடும். இன்னொரு விஷயம், பணம் கட்ட முடியாம டாக்குமெண்ட் பேங்க் போயிருச்சுன்னா அவங்க உடனே ஜப்தி நடவடிக்கையில இறங்கிடுவாங்க சார். அப்படி நடந்துட்டா வீடு கையை விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கட்டிருங்க சார். சரிங்க சார். சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்கண்ணா. சத்யா என்ன ஆச்சு? பிரகாஷ் ஏதோ லஞ்சம் வாங்கிட்டான்னு டிவில நியூஸ் வருது. அண்ணா என்ன சொல்றீங்க? அரசு அலுவலகத்தில் பிரகாஷ் என்பவர் கிளர்க்காக வேலை செய்கிறார். இட விஷயமாக உதவி கேட்டு போன தனது நண்பரும் தொழிலதிபருமான கார்த்திக் என்பவரிடம் சுமார் 1.5 கோடி ரூபாய் லஞ்சமாக கேட்டு வாங்கிய போது அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். ஹலோ ஹலோ அண்ணா, என்ன சத்யா இதெல்லாம்? அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னா. தம்பி குடுங்க. சத்யா என்ன சத்யா இதெல்லாம்? அம்மா எல்லாமே விவரமான அப்புறமா சொல்ற, நீ போன கட் பண்ண. என்னம்மா பிரகாஷ் பண விஷயமா வெளியில போயிருக்காருன்னு சொன்னீங்க, இப்ப லஞ்சம் வாங்கினாருன்னு நியூஸ் வருது. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவர் வேணும்னு இந்த வழக்குல மாட்டி விட்டு இருக்காங்க. எனக்கு பிரகாஷ பத்தி நல்லா தெரியுமா? ஆனா இந்த வீட்டு கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருதே, அப்ப பிரகாஷ் வேணுமே. ரொம்ப ப்ராப்ளமா இருக்குமா, பாத்துக்கோங்கம்மா. நான் வர்றேம்மா. ஐயா நான் வரேங்க ஐயா. என்னம்மா இதெல்லாம்? ஐயோ மாமா, நான் உஷாராணி மேடம் கிட்ட மீடியா நியூஸ் போகாதீங்கன்னு கேட்டுட்டு தான் மாமா வந்தேன். ஆனா இப்போ சொல்லுங்க. பிரஸ் இதை எப்படி மோப்பம் பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நேரம் இங்க வந்துட்டாங்க. 1.5 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லையா? என்ன ஏதுன்னு கேட்டு என்ன குடைஞ்சு எடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு சொந்தமா இல்லாம ஒரு ஆபீசரா மட்டும் இருந்திருந்தா அவங்கள வெளியில போங்கன்னு சொல்லியிருக்கலாம். வந்ததுல ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர், என்ன மேடம் உங்க சொந்தக்காரங்க நினைச்சு காப்பாத்த நினைக்கிறீங்களான்னு கேக்குறாரு. என்னால எதுவுமே சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற வழி இல்லாம தான் நியூஸ் கொடுக்க வேண்டியதா போச்சு, அதனாலதான் நியூஸ் வெளியே வந்துச்சு. ஹலோ, யார் சத்யா? அக்கா தான் பேசுறாங்க. ஆமாண்டி, உன் அக்கா தான் பேசுறேன். காந்தியவாதி வீட்டோட மானம் காத்துல பறக்குதோ? இங்க பாருங்க. என்னடி பாக்குறது? அதான் ஊர் உலகமே பாக்குதே. இதுக்கு மேல நான் என்ன தனியா பாக்குறது? அடுத்தவங்க கஷ்டத்துல இவ்வளவு ஆனந்தமா இருக்கீங்க. நான் ஆனந்தமா இருக்கணும்னு அந்த ஆண்டவ முடிவெடுத்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன எல்லாரும் பார்க்க பெல்டால அடிச்சு துரத்துனாருல, அப்போ என் வயிறு பத்துக்கிட்டு எரிஞ்சிச்சு. அதோட வெப்பந்தான் இப்போ அங்க பத்துக்கிட்டு எரியுது. என்ன சத்யா, என்னாச்சு? என்ன சொல்றாரு உன் புருஷன்? பிரகாஷ் லஞ்சம் வாங்க மாட்டாரு, நேர்மையானவரு, உறுதியானவரு, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவ. அப்புறம் எப்படி லஞ்சம் வாங்கினாரு? ஃபிளாஷ் நியூஸ பார்த்ததும் என் குழந்தனுக்கு இப்படி ஒரு கதியான்னு என் மனசே ஆறல சத்யா. ஆமா, எப்படி வாங்கினாரு? அமௌண்ட் பெருசுனதும் கை தானா நீண்டுடுச்சோ? இருக்கும். இதுக்கு முன்னாடி 5-10 கை நீட்டின ஆளு 1.5 கோடிய பார்த்ததும் கை சும்மா இருக்குமா? கை அரிப்படுத்திருக்கோம். அதான் கைய செறிஞ்சிட்டு உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. போதும், நிறுத்துங்க. விட்டா பேசிக்கிட்டு போறீங்க? என்னடி வாய்ஸ ஏத்துற? காயத்ரி அடிச்சு துரத்திட்டா எல்லாம் சரியாயிடுமா? சரியாயிடுமான்னு கேக்குறேன். என் வயித்தறிச்சல் உங்களை சும்மா விடாதுடி, விடவே விடாது. இது நில, இதுக்கு மேலையும் அனுபவிப்பீங்க. அத்தனையும் ஒன்னொன்னா பார்த்து ரசிப்பேன்டி, பார்த்து ரசிப்பேன். உங்க கொடூர மனசுக்கு நீங்க தான் அனுபவிப்பீங்க. அடுத்தவங்க காயத்தை உங்க சந்தோஷமா நினைக்கிறீங்க பாருங்க, இந்த எண்ணமே உங்களை அழிச்சிடும். அதான் யார் அழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேனே. இன்னும் பார்க்க தானே போறேன்.
சத்யா போனை எங்கிட்ட கொடு. மாமா, நீங்க எதுக்கு பேசி உங்க தரத்தை குறைச்சுக்கணும்? ஏய் சத்யா, போனை வைங்க. என்ன சத்யா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏய் எங்கடா இருக்காவ? அந்த நம்பி வீட எங்கடா இருக்க? வேர்ல போய் அவளை கொண்டு போட்டுறேன். விடுறா, இதான் உங்க குணம், தெரிஞ்ச விஷயம் தானே? இல்லடா, இவ்வளவு நடந்த பிறகும் போன்ல கூப்பிட்டு அவன் நக்கல் அடிக்கிறானா? இவ்வளவு கொழுப்பு இருக்கு அவங்க. நேரம் சிரிக்கிறாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. என்னங்க, நம்ம வீட்டுக்கு அட்வொகேட் வந்தாரு. யாரு? நித்யானந்தம் சாரா? ஆமாண்டா, அவருக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா மூர்த்தி நியூஸ பாத்துட்டு அவர் வந்தப்பதான் போன் பண்ணாரா, அதனால அவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. வீடு விஷயமா ஏதாவது சொன்னாரா? என்னடா, நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது, பணம் கட்டலனா வீடு ஜப்திக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரா? கடன் கொடுத்தவங்க வீடு ஜப்தி பண்ணிட்டா கஷ்டம்னு சொன்னாரா? பிரகாஷ், எங்களுக்கு இப்ப என்ன செய்யறதுனே தெரியல. நீங்களும் இப்ப இந்த நிலைமையில இருக்கீங்க, உங்களையும் வெளியில கொண்டு வரணும். நாங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. இப்ப நான் வெளியே வர்றது முக்கியம் இல்ல பிரகாஷ். இப்ப நீயும் குமாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் வீடு. அந்த வீடு தான் அப்பாவோட கனவு, அப்பாவோட உயிர். அந்த வீடு கிடைக்கலனா அப்பா மனநொந்து போயிடுவார். அந்த வீட்டால தான் நம்ம எல்லாருக்கும் பெருமை. ஏ, அந்த வீடு தான் அங்க இருக்கிற மற்ற வீடுகளுக்கு அடையாளம். அந்த வீட்டை முதல்ல மீட்க பாருங்க. கேஸ் முடிஞ்சா நான் வெளியே வந்துடுவேன், ஆனா வீடு போச்சுன்னா கஷ்டம். இத்தனை வருஷமா நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் இல்லாம போயிடும். அந்த வீடு கோவில், அதை முதல்ல மீட்க பாருங்க. இப்ப சொல்ற, அந்த வீடு யாரு கைக்கும் போகாது, அதை நாங்க பாத்துக்கிறோம். சத்யா, இதுல நீ கொஞ்சம் சீரியஸா? சரிங்க, நீங்க சொல்றது புரியுது. உங்களையும் நான் நிரபராதி நிரூபிக்க முயற்சி பண்றேன். முதல்ல வீடு நம்ம கைக்கு வரணும், இப்போதைக்கு அதான் முக்கியம். சரிங்க. உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரகாஷ். நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது, இந்த நேரத்துல கார்த்திக் இப்படி பண்ணிருக்காரு. மேடம், இனிமே அதை நினைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. இல்ல சத்யா, நானே பிரகாஷ் அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்ன மேடம், நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்க ரெண்டு பேருக்கு இருக்க வேண்டிய ஒரே நினைப்பு வீடு, 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 வீடு. என்ன விடுங்க, வீடு மட்டும் தான் முக்கியம். கிளம்புங்க, அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகளை பண்ண முடியுமோ அதை கவனிங்க. சரிடா. சரிங்க, பரம மேடம் வாங்க. பரண்டா, என்ன, ஏன் இப்படி ஓடி வந்து வந்துகிட்டு இருக்காருக்கா? சம்பந்தியா? ஆமாக்கா, விஷயம் தெரிஞ்சுதான் வராருன்னு நினைக்கிறேன். சரி வா, என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்பந்தி, உட்காருங்க. இந்தாங்கம்மா. நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலாம். இருங்க சம்பந்தி, தம்பி நீ போய் காஃபி எடுத்து வா. உட்காருங்கம்மா. தாரிணி சுரேஷ் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க சுரேஷுக்கு ஒரு பொறுப்பான வேலையை கொடுத்துருக்கீங்க, சீஃப் மெக்கானிக் வேற. சுரேஷோட திறமைக்கு இன்னும் மேல வருவோம் பாருங்க. காஃபி குடிங்க சம்பந்தி. தாரணிய கூட்டிட்டு வாங்களே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நிச்சயமா கூட்டு வரேம்மா. அப்புறம் மாப்பிள்ளையும் சுஜாதாவும் வீட்டுல இருக்காங்களா இல்ல வெளியில போயிருக்காங்களா? அப்பா, சுஜாதா. அப்பா பாத்தீங்களாப்பா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு? என்னமா சொல்ற? அவர் ரொம்ப மாறிட்டாருப்பா. சத்யாக்காவும் பிரகாஷ் அண்ணனும் லஞ்சம் வாங்கினதா போய் சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாரு. என்னமா சொல்ற? அப்போ நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சு சுஜாதா? இல்லாத மறைச்சா தெரியாமலையா போக போது? அப்பா, கார்த்திக் குடோன் விஷயமா பிரச்சனை இருந்தது இல்ல? கடைசியில லஞ்சம் வாங்கினாங்கன்னு லஞ்சம் ஒழிப்பு துறையில மாட்டி விட்டுட்டாருப்பா. சமந்தி, சுஜாதா சொல்றதெல்லாம் உண்மையா? இவ்வளவு நடந்திருக்கா? சத்யாக்காவும் பிரகாஷ் அண்ணனும் லஞ்சம் வாங்குறவங்களப்பா சொல்லுங்க. என்ன சம்பந்தி, மாப்பிள்ளை ஏன் இப்படி எல்லாம் பண்ணாரு? அதான் சுஜாதா சொல்லிட்டால, இன்னும் என்ன தெரியணும்? நீங்களே கேளுங்கப்பா. மாப்பிள்ளை, சத்யாவும் பிரகாஷும் தங்கமான? யாருக்குங்க தங்கமானவங்க? மாப்பிள்ளை,
அவங்க கேக்குறப்பலாம் நாங்க கொடுத்து உதவுனா நாங்க நல்லவங்க. பதிலுக்கு நாங்க ஒன்னு கேட்டா அவங்க கொடுக்கலனா நாங்க கேட்டவங்களா? மாப்ள நீங்க என்ன சொல்றீங்கனே புரியல. உங்களுக்கு தெரிஞ்ச என்னங்க ஆகும் போது? லஞ்சம் கேட்டாங்க கொடுத்த. விஜிலன்ஸ் கிட்டயே சொல்லிட்டேன். இப்ப அந்த பிரகாஷ் கம்பி என்றான். அவ்வளவுதான்.